எல்லாருக்கும் மாத்மா வணக்கம். இப்போ இந்த ஆத்மாவிலேருந்தே, அதாவது பிராணசக்தி உள்ள தலைக்குள்ளேயோ தனஞ்சய வாயு நம்ம முதுகெலும்பு கீழே வந்து நின்றுடும், ரெண்டாக பிரிஞ்சு. அதாவது நம்ம உடம்புக்குள்ளே ரெண்டு சக்தி இருக்குது, ஒன்று பிராணசக்தி, இன்னொன்று தனஞ்சயன் சக்தி. இந்த பிராணன் வந்து தலைக்குள்ளேயும் தனஞ்சயன் வந்து முதுகெலும்பு கீழே இருக்கும். இந்த முதுகெலும்பு கீழே இருக்க தனஞ்சயன் வாயுவை தலை கொண்டு வந்துட்டாக்கா நம்மளுக்கு மரணம் இல்லை. ஆனால் பொதுவாக இது யாரும் செய்யறதில்லை. அது என்ன பண்ணாக்கா, எல்லோரும் செத்த பிறகுதான் இந்த தனஞ்சய வாயு மேலே வந்து உடம்பெல்லாம் வீங்க வச்சு உடம்பை வெடிக்க வச்சு வெளியேறும். நம்ம இந்த வாசி யோக பயிற்சிகள்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம நல்லா இருக்கும்போது அந்த தனஞ்சய வாயுவை மேலே கொண்டு வந்து உடம்பு கெடாமல் பாதுகாத்து இருக்கலாம். இது ஒரு பெரிய ரகசியம். இதுக்கு தான் இந்த அஞ்சு விதமான வாசி பயிற்சிகளை சொல்லித்தராங்க. முதல் பயிற்சியிலேயே நீங்கள் இந்த ஆசன வாய் பக்கத்தில் புதத்தை சுருக்கிக்கிட்டு அப்படின்னு உள்நாக்கு வழியாக ஆன்னு சொல்லணும். உள்நாக்கு வழியாக தான் இந்த வாசியை ஏற்றணும் இறக்கணும். உள்நாக்கு வழியாக தான் இந்த வாசி ஏறும். அதனால தான் இந்த ஆவுன்ற ரகசியத்தை வந்து மாற்றி 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 எல்லாம் சொல்லித்தராங்க. இந்த ஆன்னு சொல்லும்போது ஆசன வழியை சுருக்கி அப்படி சொல்லணும். ஊன்னும் போது உள்நாக்கு வழியாக அப்படி உரியணும். இதுதான் இந்த ஆவு பயிற்சி. அடுத்தது ஊவா. ஆனால் இந்த பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் உள்நாக்கில் டச் பண்ணி தான் அந்த காற்று உள்நாக்கில் படணும். உள்நாக்கில் பட்டால் தான் வலது கண்ணில் இருக்க அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா கிட்ட அதை ஒன்று நீங்கள் உணர முடியும். தொடர்ந்து இந்த உள்நாக்கிலேயே ஆவு பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றும். அந்த உணர்விலேயே நீங்கள் மனசை நிறுத்திங்கன்னா தனஞ்சய வாயு மேலே ஏறி வரும். அப்போ நீங்கள் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். தனஞ்சாயம் வாயுன்றதே நம்ம முதுகெலும்பு கீழே இருக்குது. அதை நீங்கள் மேலே கொண்டு வரணுன்னா மனசை கண்ணில் நிறுத்தும். இந்த கண்ணை தான் வந்து மெய்ப்பொருள்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணில் மனசு நிறுத்தினீங்கன்னா தனஞ்சாயம் வாயு மேலே வரும். பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.